பிக் பாஸ் இந்த எபிசோடு ஆரம்பித்த உடனே கமல் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு சரியான ஒரு பதில் ஒன்று சொன்னார் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறவங்க அவங்களோட அனுமதியோட தான் வந்திருக்காங்க அவங்களோட அனுமதியோட தான் வந்து கேமரா வந்து படம் பிடிக்கப்படுது இதுவே என்னோடய வீட்டில் நான் காது குடையும் போது கூட ஒரு கேமரா வந்து என்னை படம் பிடிக்குதுன்னா அது தப்பு இது தப்பு கிடையாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு அவர் சொல்கிற விளக்கம் என்னமோ வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் விமர்சகர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது அப்புறமா தான் தெரியும் அப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் முழுவதும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ரீகாப்பாக வந்து காட்டினாங்க அப்புறம் நேற்று நடந்த டாஸ்கோட வந்து இந்த எபிசோடு வந்து தொடங்கிச்சு இதில் ஆரவும் ஹரிஷும் வந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்புறமா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட ஆதங்கத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நீதிமன்றம் மாதிரியான செட்டு போட்டு கேள்வி கேட்கிறவங்க வந்து வக்கீலாகவும் கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க குற்றவாளி கூண்டுலையும் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதன்படி வந்து பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட மனசுக்குள்ளே இருந்ததை எல்லாமே வந்து சராமரியாக வந்து கேள்விகளாக எழுப்பினாங்க அதுக்கு அவங்களும் வந்து பதில்களை வந்து சொன்னாங்க அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் எல்லாருமே கேட்க நினச்ச ஒரு கேள்வி வந்து காஜல் சுஜாகிட்ட கேட்ட கேள்வி சுஜா எதற்காக நீங்கள் ஓவியா மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வி வந்து எல்லாருமே கிட்ட கேட்க நினச்ச கேள்வி தான் அதுக்கு சுஜாவும் வந்து விளக்கம் கொடுத்தாங்க நான் ஓவியா மாதிரி நடிக்கல நான் நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை சுஜா அவங்களாதான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம முன்னாடியே ஓவியாவை பார்த்துட்டு இப்போ சுஜாவை பார்க்கறது நமக்கு அந்த மாதிரி தெரியுதா தெரியல ஒருவேளை சுஜா வந்து பொய்யா நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வாரத்தில் அது வந்து நமக்கு தெரிய வரும் அப்புறம் ஆறு கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிநேகன்கிட்ட நீங்க சாரி சொல்லிட்டு எதுக்கு ரைஸ் ஆகட்டியும் காயத்திரிகிட்டையும் போயிட்டு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது அதுக்கு ஆர்வம் என்ன சொன்னாருன்னா இல்ல சினேகன் வந்து என்கிட்ட சாரி கேட்டாரு அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து நானும் சாரி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் உண்மையிலேயே ஆறு வந்து ரைஸ் ஆகட்டியும் காயத்ரிட்டின்னு சொன்னது என்னன்னா சினேகன் வந்து என்கிட்ட சாரி கேட்டார் நான் சாரி கேட்கல அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சீனை போட்டுருந்தேன் வந்தார் போயாயோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வந்தேன்னு ஆரவு சொன்னார் இன்றைக்கி அப்படியே வந்து மாற்றி பேசுகிறாரு அப்புறம் நாளைய பிரம்மா போடுறாங்க அந்த பிரம்மாவில் கணேஷ்கிட்ட வந்து ஆரவு சொல்லிட்டு இருக்காரு பொய் பொய்னு சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தால் ஆமாம் நான் பொய் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிச்சனில் ஆரவு வந்து கோபமாக இருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தரை ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே விஷயத்த வச்சு உண்மையாக்கிட்டு இருக்க தேவையில்லை ரியலாக ஏதாவது இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக வந்து ஆரவு சொல்கிறாரு அவருக்கு பதில் சொல்லும் விதமாக கமல் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரு மயக்கத்தில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமையும் கூட ரொம்ப நாளாக யாரும் பார்க்காமல் இருந்த ஒரு குறும்படத்தை உங்களுக்கு போட்டுக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு அதோட இந்த பிரம்ம வந்து முடியுது எனக்கு நம்ம ஆரை வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நாலு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இருக்குது அதை விட யாரும் பார்க்காத ஆரவோட குறும்படம் இருக்குது அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு அதனால் நாளை எபிசோடு வந்து செம பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஆரவோட குறும்படத்தை பார்க்க ஆவலோடு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி